ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா டூ யூ நோ அந்த டாப்பிக்கில், அதாவது பி போலன் அன்ற அந்த எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பி போலன் இஸ் எ நேச்சுரல் சப்ஸ்டன்ஸு அண்ட் கண்டெயின் ஹை ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் மினரல் அண்ட் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஃபோர் இட் இஸ் யூஸ்டு டயட்ரி சப்ளிமெண்ட் அண்ட் இஸ் சோல்டு அஸ் pollen tablet and syrup. Further, it increases the performance of the athlete, race horses, and also heals the wounds caused by the burn. The study of honey pollen is called melitopollenology. அதாவது the bee pollen அப்படின்றது வந்து தேனியோடைய மகரந்தத்தை பற்றி சொல்கிறாங்க, தேனி மகரந்தம்னு சொல்கிறாங்க. இந்த தேனி மகரந்தம் வந்து ஒரு இயற்கை பொருள் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லிட்டாங்க, நேச்சுரல் சப்ஸ்டன்ஸுன்றாங்க, நேச்சுரல் இயற்கை பொருள். இதில் அதிக அளவு என்ன இருக்குதுதான், புரதம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. மிக குறைவாக என்ன இருக்குதுன்னா தாது பொருட்கள், மினரல் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கான், ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுங்களா, இந்த ட்ரேஸ் அமௌண்ட்னா குறைவான அப்படின்னு அர்த்தம், தாது பொருட்கள். அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற விட்டமின்ஸும் இதில் இருக்குது அப்படின்றாங்க. இது கூடுதலான இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக என்னன்னா ஊட்டப்பொருள், என்னென்ன ஊட்டப்பொருள் அடிஷ்னலாக என்ன இருக்குன்னா கூடுதலான ஊட்டப்பொருள் தான் நம்ம டயட்ரி சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டயட்ரி கூடுதலான ஊட்டப்பொருள் என்ன அப்படின்னா இது வந்து என்ன பயன்படுத்து, இதில் வந்து கூடுதலான ஊட்டப்பொருட்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின் சொல்லலாம். இட் தெர்ஃபோர் இட் இஸ் யூஸ்டு, இது பயன்படுத்தப்படுகிறது கூடுதலான ஊட்டப்பொருளாக, டயட்ரி சப்ளிமெண்ட்டாக பயன்படுத்தப்படுகிறது. அதோட முக்கியமாக இதோடைய மகரந்தம் அந்த போலன் கழிச்சு மாத்திரையாகவும், சிறப்புன்னா தமிழில் வந்து பாகு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கே வந்து இப்போ சிறப்பாகவும் டேப்லெட்டாகவும் சேல்ஸ் பண்ணுறாங்க, விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட முக்கியமானன்னா அந்த இருக்காங்க பாருங்களா, அந்த அத்லெட்டுன்னு சொல்லுவாங்கன்னா தமிழில் தடகள வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு இந்த வேறு என்ன சொல்கிறாங்க, ரேஸ் ஹார்சஸ் அப்படின்னா பந்தய குதிரைகள்னு சொல்லுவாங்களா, பந்தய குதிரைகளின் செயல்பாட்டை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட முக்கியமான தீ காயங்களால் ஏற்படக்கூடிய புண்கள் இருக்கு இல்லையா, அந்த புண்கள் ஆறுவதற்கு ரொம்ப இது பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க. அதான் பேர்ன்ஸ் அப்படின்றாங்க. ஹீல்ஸ்னால் குணப்படுத்துகிறது, அதாவது அதை சரி பண்ணுறது. ஹீல்ஸ்னால் வூண்ட்ஸு காயங்களை காசு பை பேர்ன்ஸ், தீ காயத்தில் இருக்கக்கூடிய புண்களை என்ன பண்ணுறது ஆற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த இந்த என்ன சொல்கிறாங்க, இந்த ஹனி போலன் அப்படின்றது பூந்தேன், அந்த ஹனின்னா தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூந்தேனை தான் நம்ம படம் பற்றி அந்த படிக்கிறதுக்கு பேர் மெலிட்டோபெலினாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்தது டியூனோவை என்னன்னு பார்க்கலாம். அடுத்து போலன் காலண்டர். போலன் காலண்டர்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மகரந்த நாட்காட்டி அப்படின்னு சொல்கிறோம். போலன் காலண்டர்ன்றது மகரந்த நாட்காட்டி. இது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம அலர்ஜி நிறைய பேர் வந்து இங்கே வந்து நிறைய பேர் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜிலாம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கிட்டையும் நம்ம கிட்டே போக தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு அலர்ஜி வந்துடும். இந்த மாதத்தில் இதோடைய போலன் கழிச்சு அதிகமாக உற்பத்தி பண்ணோம், அது மாதிரி ஒரு ப்ரிகேஷனாக நம்ம இருக்கிறதுக்காக தான் அந்த காலண்டர் கொடுத்துருக்காங்க. மகரந்த பொருட்களை பற்றிய ஒரு மகரந்த நாட்காட்டின்னு சொல்கிறாங்க, நம்ம தெரிஞ்சது நல்லது. இந்த போலன் கலர் ஷோஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த போலன் பை த பிளான்ஸ் டூரிங் த டிஃப்ரெண்ட் சீசன் அப்படின்றாங்க. இந்த மகரந்த நாட்காட்டி என்ன பண்ணுதுன்னா வேறுபட்ட உற்பத்தி செய்ய வேறுபட்டு அதாவது வேறுபட்ட உற்பத்தி செய்யும் மகரந்தத்தை குறிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டான அந்த என்ன பண்ணால் அந்த சீசனில் என்னென்ன போலங்கன்னு ஒரு உற்பத்தி பண்ணுதோ அதை குறிக்கிறது தான் அதை சொல்கிறாங்க. புரியுங்களா, அதன் பிறகு இந்த பெனிஃபிட் த பெனிஃபிட் ஆஃப் த அலர்ஜிக் பர்சன், இந்த போலங்கைன்ஸ் காஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன் லைக் ஆஸ்துமா, பிரான்சிட்டிஸ் அண்டர் அது ஹே ஃபீவர், அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இதெல்லாம் உருவாகும். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வாமை அலர்ஜினா ஒவ்வாமை, இந்த ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த காலண்டர் அப்படின்றாங்க. அதாவது மகரத்தூள்கள் வந்து ஒவ்வாமை விளைவுகளான அதாவது ஆஸ்துமா, இந்த அலர்ஜி டிசீஸ்ன்றது ஆஸ்துமான்றது தமிழில் ஈலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைனைட்டிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா
மூச்சு வந்து மூச்சு அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு அழற்சின்னு சொல்லுவாங்க. மூச்சு அழற்சி அப்படின்ற ஒரு உபகாரமே தான் ரைனிட்டி, அலர்ஜி ரைனிட்டிஸ் அப்படின்னு சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. அலர்ஜி ரைனிட்டிஸ்னா என்ன? வெறும் ரைனிட்டிஸ்னால் மூச்சு அழற்சி. அந்த அலர்ஜி ரைனிட்டிஸ் அப்படின்னா மூச்சு அழற்சி ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. ஹே ஃபீவர்ன்றது இந்த ஹே ஃபீவர்னு சொல்லுவாங்களா, அது ஒரு தும்மல் காய்ச்சல் இருக்கு இல்லையா, தும்பி ஜுரம் அடிச்சுட்டு தும்பிட்டு கிடப்பாங்க பாருங்கள். அந்த தும்மல் காய்ச்சல் தான் நம்ம என்ன பண்ணோன்னா ஹே ஃபீவர் அப்படின்னா தும்மல் காய்ச்சலை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, ஹே ஃபீவர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த பொலன் கேன்சரில் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும், ஒரு மனிதனுக்கு வந்து சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்றாங்க. அதனால் நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்கோமோ இந்த பொலன் கேன்சர் தெரிஞ்சு வச்சுருக்கோமோ நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலான்றாங்க. புரியுதுங்களா? இந்த பிரான்சிட்டிஸ்னால் சளி பிடிச்சிக்கிறது, நெஞ்சு சளி மாட்டு சளி பிடிச்சிக்கிறதுல அந்த பிரான்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இதுலேருந்து புரியுதுங்களா? அப்போ என்னென்னா எப்படிலாம் உருவாகுதுன்னு ஓரளவு தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், அதன் பிறகு பிரான்சிட்டிஸ் எல்லாம் பார்த்துங்க. பிரான்சிட்டிஸ் நிறைய பேர் சளியில் அதிகமாக கஷ்டப்படுவாங்க இதனால். சரி, அது பார்த்தினியம். இந்த வார்த்தை நீட் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. பார்த்தினியம் ஹிஸ்டிரோபோரஸ் அப்படின்னு ஒரு பிளான்ட். பார்த்தினியம் ஹிஸ்டிரோபோரஸு, அதாவது ஃபேமிலி வந்து ஆஸ்டரேசியே அப்படின்ற ஒரு ஃபேமிலியை சார்ந்தது. பார்த்தினியம் ஹிஸ்டிரோபோரஸ் ஃபேமிலி ஆஸ்டரேசி, காமன்லி கால்டு கேரட் கிராஸ் பிளான்ட். அதாவது காமன்லி கால் கேரட் கிராஸ் இஸ் நேட்டிவ் ஆஃப் ட்ராபிக்கல் அமெரிக்கா அண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன்டு த இந்தியா அந்த இந்தியா ஆசியா காண்டாமினென்ட் அலாங் வித் செரல் வீட்டு போலன் ஆஃப் திஸ் பிளான்ட் காசுட் அலர்ஜி அப்படின்றாங்க. அதாவது ஒன்று ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த பார்த்தினியம் அந்த ஹிஸ்டிரோ போரஸ்ன்றது வந்து ஆஸ்ட்ரேஜ் குடும்பத்தை சேர்ந்தது தான். பொதுவாக இது கேரட் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க, கேரட் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வெப்பமண்டல அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதான் அங்கே சொல்கிறாங்க வெப்பமண்டல ட்ராபிக்கல் அமெரிக்கானா, வெப்பமண்டல அமெரிக்காவில் தான் என்ன பண்ணுது நேட்டிவ்னால் பிறப்பிடமாக கொண்டது. இந்த தாவரம் இந்தியாவில் கோதுமை தானியத்தோட கலப்படமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறான். புரியுதுங்களா? இந்தியா ஹேஸ் கண்டாமினேட்னா கலப்படம், எது கோதுமை தாவரத்தோட கோதுமை தானியத்துடன் என்ன பண்ணுறாங்க கலப்படமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு. இந்த தாவரத்தின் நம்ம மகரந்தூங்களில் ஒவ்வாமை நோயை உண்டு பண்ணுன்றாங்க, அலர்ஜியை உண்டு பண்ணுகிறது. இப்போ ஒவ்வொரு பிளான்ட்டும் இப்போ ஃபங்கஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது மழைக்காலங்களில் தான் அதுமாரி இருக்கும். இப்போ ஃபங்கஸ் வந்து அதிகமாக வந்து எப்போ உருவாக்கணும் இந்த இங்கே பாருங்கள் செப்டம்பர் மாதத்தில் பாருங்கள், செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்க பாருங்கள். புரியுங்களா? அதேமாதிரி கிராஸ்ன்றது எப்போ இருக்குதுன்னா ஜூன் மாதத்தில் பாருங்கள், ஜூன் மாதம் இந்த இருக்க பாருங்கள், ஜூன் மாதத்துலேருந்து இது எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள், ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே மே மாதத்தில் அது ஆரம்பிக்குது பாருங்கள், மே மாதத்தில் ஆரம்பித்து அது கரெக்டாக ஜூலையில் வந்து முடியுது பாருங்கள். இந்த எங்கே ஆரம்பிது எங்கே முடியுது, இப்போ இது வந்து பீக் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு தாவரமும் எப்படி எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். அதாவது ஃபங்கஸ் போர் வந்து மழைக்காலங்களில் உருவாகுது. கிராஸ்ன்றது என்னது? கிராஸு, அந்த கிராஸ் வந்து எங்கே ஆரம்பிது பாருங்கள், மே மாதத்தில் வெள்ளையில் ஆரம்பிக்குது பாருங்கள், ஒயிட் கலரில் அதில் ஆரம்பித்து அதுக்கு எண்டிங் எங்கே இருக்குது, ஜூலை மாதத்தில் எண்டில் முடியுது பாருங்கள் இந்த பாருங்கள் கோடு. இப்போ இங்கேருந்து இங்கே இதில் பீக் ஹவரில் கிராஸு போ அந்த புற்கள் பக்கத்தில் போனால் அது வந்து போலன் கைன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ போலன் கைன்ஸ் வந்து போலன் சீசன் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அது பீக் இன் போலன் சீசன் பெருசாக கட்ட கட்டமாக போட்டிருக்காங்க. சீசன்றது சின்னதாக இருக்கக்கூடியது. இங்கெல்லாம் சீசன், இந்த சீசன் போலன் சீசன் இந்த சீசனு அது இங்கே பீக் ஹவர் மட்டும் பெரிய கட்டமாக போட்டிருக்காங்க. சின்னதாக இருக்குது சீசன், அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும். இப்போ சீசன் மே மாதத்துலேருந்து என்ன மாதம் இருக்குது, செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. ஆனால் பீக் ஹவர் அதிகமாக உற்பத்தி ஆகிறது மே மாதத்தில் எண்டுலேருந்து ஜூலை மாதம் ஃபினிஷிங் வரைக்கும். அது மே மாதம் ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த அது எண்டில் ஆரம்பிக்குது, ஜூலை மாதம் எண்டிலையும் முடியுது. அது பீக் ஹவர் அதுதாங்க போட்டிருக்காங்க. 95% அது ஹே ஃபீவர், அது தும்மலோட ஜுரம் சஃபர் ஃப்ரம் த அலர்ஜி ஃப்ரம் த கிராஸ் போலன் கிரைன். கிராஸ் போலன் கிரைன்ஸ் மூலிமா தான் அது அதிகமாக என்ன பண்ணுறது ஹே ஃபீவர்ன்றது உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சும்மா ஒரு ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கணும், இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.